வெல்கம் பேக் டு டஷ்மிஸ் பேண்ட்ரி. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்திக்காக ஒரு ஸ்பெஷல் கொலக்கட்டை பண்ண போறோம். அவள் வச்சு இந்த கொலக்கட்டை நம்ம பண்ண போறோம். பிடி கொலக்கட்டை ரொம்ப சாஃப்டா இருக்கும், ரொம்ப குயிக்கா நம்ம இதை பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கப் அவல் எடுத்திருக்கேன். நீங்க என்ன அவல் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் தின்ன அவல் எடுத்திருக்கேன். நீங்க திக் அவல்னாலும் பரவாயில்ல, நம்ம பவுடர் தான் பண்ண போறோம். என்ன அவல்னாலும் பரவாயில்ல. ஒரு கப் எடுத்திருக்கேன். ஒரு கப் அவளுக்கு நான் ஒரு அரை கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். கால் கப்பு தேங்காய், துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இதோட சேர்ந்து கலக்கிறதுக்கு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் நெய், ஒரு 2 பிஞ்ச் ஏலக்காய் பொடி எடுத்து வச்சிருக்கேன். அது கூட ஒரு 1 பிஞ்ச் வந்து சுக்கு பொடி, அதாவது ட்ரை ஜிஞ்சர் பவுடர். இது ஆப்ஷன் தான், நீங்க வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம். நான் அதையும் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் திராட்சை முந்திரி ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்க போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ஒரு கப் அவல வந்து நான் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்க போறேன். இது வந்து ரொம்ப ப்ரௌனாக வறுக்கணும் அப்படின்லாம் இல்லை, சும்மா வந்து ஒரு சூடாகிற வரைக்கும் வறுத்தா போதும். ஸ்லைட்டாக எல்லோவாக இருக்கு, போதும். நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நான் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து அரைச்சிக்க போகிறேன். சூடாக இருக்கும், ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நான் அரைச்சிக்கிறேன். நான் அரைச்சி வச்ச ஒரு கப் அவலை வந்து நல்லா வறுத்து ஆறினப்புறம் இப்படி அரைச்சிருக்கேன். கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிருக்கேன். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அரைச்சிக்கலாம், இவ்வளோதான் அரைக்கணும்ட்டுலாம் இல்லை. நான் இந்த மாதிரி ஒரு பக்கத்தில் அதை பொடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் இப்போ எடுத்து வச்சிருக்கேன் 1/2 கப் வெல்லத்தை பாகு பண்ணிக்க போகிறேன். இந்த பாகு பண்ணுறது வந்து சும்மா வடிகட்டி, இந்த வெள்ளத்தில் இருக்க மண்ணெல்லாம் வடிகட்டுறதுக்காக தான். ஸோ நான் இதில் வந்து ஒரு கப் தண்ணி ஊற்றி அந்த வெள்ளத்தை நல்லா இலக்கிக்க போகிறேன். அப்புறம் நம்ம வடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெள்ளம் எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்க போறோம். நான் எடுத்து வச்சிருக்கிற 1/2 டீஸ்பூன் நெய் விடுறேன் இந்த பேன காய வச்சு. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழத்தை போடலாம். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். 1/2 கப் தேங்காய் துருவல், 1 பிஞ்ச் ஏலக்காய், 1 பிஞ்ச் சுக்கு பொடி, 1/2 கப். அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியமுக்கும் கம்மியான ஹீட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த வெள்ளப்பாகு இதை நம்ம இதுக்குள்ள சேர்க்க போறோம். இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் நல்லா கொஞ்சம் ஒரு கொதி வந்த உடனே நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்க பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் லேசாக கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நான் இந்த அவல் பொடி, அவல் பவுடரை இதுக்குள்ள போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். அடுப்பு வந்து எப்பயுமே கொஞ்சம் மீடியமுக்கும் கம்மியா வச்சுக்கோங்க. இது சீக்கிரம் போட்ட உடனே அப்படியே திக்காயிரும். கட்டி விடாம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கெட்டியானே அடுப்பு உடனே ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு 5-10 நிமிஷம் ஆறட்டும், கை பொறுக்கிற வரைக்கும் ஆறட்டும். இப்போ நான் வந்து நல்லா இதை கை பொறுக்கிற அளவுக்கு ஆறி இருக்கு, அதனால நான் இதை இந்த மாவை இப்படி எடுத்து இது நல்லா பிடிச்சு வைக்க போறேன். இந்த மாதிரி மாவு எல்லாத்தையும் பிடிச்சு வச்சிருக்கேன். இந்த பிடிச்சு வச்சத நம்ம இட்லி தட்டில் வச்சு ஒரு 6-7 நிமிஷம் வேக விட்டா போதும்.
நான் இது ஒரு 7 நிமிஷம் குக் பண்ணியிருக்கேன். அப்போ இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நான் கொழுக்கட்டை எடுக்க போகிறேன். இப்போ நல்லா வெந்துருச்சு, இதை எடுத்துடலாம். நம்ம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு அவளில் பண்ண கொழுக்கட்டையை. நம்ம பூர்ண வச்ச கொழுக்கட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி கொழுக்கட்டை மாவு பண்ணுறங்கிற ரெசிபியும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.